ஃபோர்த்து வந்து ஒர்க்கு ஃபுல் ஃபோர்த்து ஒர்க்கு தான் நம்ம இந்த வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறோம். ஃபோர்த்து லேசர் கிட்டு மக்காடு அதில் வந்து எப்படி ஏற்றி நம்ம ஃபுல்லாக ஃபோர்க் அசம்பி எப்படி ஃபிட் பண்ணுங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ ஒன்று மூணுலேயே வந்து சுசுகி ப்ராடக்ட்டு எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுவோம். எனி டவுட்டு வந்து எல்லாமே கமெண்டில் வந்து நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு உடனே உடனே நம்ம அப்டேட் பண்ணுவோம். நம்ம இந்த ஓல்டர் சஸ்பெரிய ஃபோர்க் அசம்பியோட இந்த வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த ஃப்ரெண்டு ஃபோர்க்கு ஃப்ரெண்டு மக்கள் இருக்கு பார்த்தீங்களா, ஃபோர்க் ரேசர் இருக்குது, ப்ரீஸ் எடுத்து வை, ஃபோர்க் ரேசர் வந்து அவருக்கு ரேசரை வந்து முதல்ல திரும்ப பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ரொம்ப ப்ரீஸ் எல்லாத்தையும் வச்சிடல, ப்ரீஸ் எல்லாத்தையும் வச்சுரு, ஃபோர்க் எல்லாத்தையும் நம்ம கலட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு லோயரை வந்து நம்ம ஃபோர்க்கில் வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். ரேசர் கல்ட்டு வந்து இதில் வந்து ஒரு ரேசரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபோர்க்கில் வந்து நம்ம இறுக்கியாச்சு, இறுக்கி கிரீஸ் பேக் பண்ணியாச்சு, ஃபோர்க் அசம்பி வச்சுருக்கு. இப்போ வந்து ரேசர் அந்த பாலை வந்து நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம். என்னவா காலி, என்னவா என்னவா அவருக்கு ஃப்ரெண்டு மக்காடு வேணுமா? ஆ நீங்கள் சொல்ல வேண்டியதானே, நாங்கள் ஃப்ரெண்டு மக்காடு எங்கிட்ட ஸ்டாக் இருக்குது, இருந்தாலும் நாங்கள் வெளியே தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? இல்லை காலி, அதை சொல்லியிருக்க வேண்டியதானே? இல்லை சார், நாங்கள் ஃப்ரெண்டு மக்காடு நீ இதே இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எங்கிட்ட ஃப்ரெண்டு மக்காடு இருக்குது, இருந்தாலும் நாங்கள் வந்து வெளியே தான் வாங்கி நாங்கள் மாட்டுவோம் கஸ்டமருக்கு. வெளியே எந்த டீலரில் ஸ்டாக் இருக்கோ லைவ் ஸ்டாக் உடனே பார்த்து ஆர்டர் போட்டு வாங்கி கொடுப்போம் சார் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? இந்த வீடியோ அப்டேட் பண்ணலன்னா கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். ஆ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த பால்ராஸில் வந்து நீங்கள் எல்லாமே க்ரீஸ் பேக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபோர்க் அசம்பிளி இருக்கு பாருங்கள், இது வந்து சேஸில் இருக்கும், இந்த சேஸ் அசம்பிளில் வந்து அப்பரில் வந்து நீங்கள் க்ரீஸ் பேக் பண்ணிக்கோங்க. அப்பரில் ஃபுல்லாக க்ரீஸ் பேக் பண்ணிவிட்டு அப்பரோட ஃபோர்க் இருக்குது பார்த்தீங்களா, அப்பரோட ரேசரில் ஃபோர்க் ரேசரில் உள்ள இதை வந்து நீங்கள் இருக்கணும். இருக்கு இருக்கு, க்ரீஸ் வந்து வெளியே தள்ளணும். எப்படினாலும் சுற்றியில் வச்சு தான் நீங்கள் அடித்தாகணும், சுற்றியில் வச்சு அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இறங்கணும். அதுபோக வந்து இந்த ஃபோர்க் இருக்கிறதுக்கு வந்து இதுக்குன்னே தனியாக வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு ராடு வச்சுருப்போம். ராடை வச்சு நீங்கள் வந்து கேமரா வச்சு நீங்கள் அடிக்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து அந்த வந்து இறங்கிடும், ஃபுல்லாக இறங்கிடும். ஓகேவா, உங்களுக்கு ஃபுல்லாக இறங்கிருச்சு, இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிளியரன்ஸ்லாம் இறங்கியிருக்கு, உள்ளக்க மேலே வச்சாச்சு. அதுபோக வந்து கீழே இதே மாதிரியே வந்து கீழே வந்து பாருங்கள், ஃபோர்க்கில் கீழே வந்து நல்லா தொடச்சிட்டு கீழே இப்போ இதே மாதிரி வந்து நம்ம இருக்கணும் ஃபோர்க்கு.
இருக்கிறதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இதில் வந்து பால்ஸ் வந்து ஏற்ற முடியும். கிரீஸ் நல்லா பேக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் கிரீஸ் பேக் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து ஃபோர்க்குக்கு வந்து நல்ல ஒரு லைஃப்பை கொடுக்கும். இப்போ வந்து இந்த லோயரை வந்து நீங்கள் அடியில் வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து உள்ளே போயிடும்ண்ணா, இது வந்து ஃப்ரீயாக உள்ளே போயிடும். அகன்றுச்சுண்ணா, அகன்றுச்சுண்ணா. ஓல்டு சிஸுங்கிறதுனால உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த வாயை வந்து பெருசாகிடுச்சு. இதெல்லாம் கரெக்டாக வந்து ஒரு ப்ராப்பராக வந்து நம்ம வந்து இதை ஃபோர் கிராஸரை வந்து ப்ராப்பராக நம்ம மாற்றிருந்தோம் அப்படின்னா இந்தளவுக்கு சேஸ் வந்து அகல வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து இருந்தாலும் நம்ம வந்து இதை உள்ளக்க வந்து கரெக்டாக வந்து பழைய ஃபோர் கிராஸரை வச்சு நல்லா தட்டி ஏற்றணும். அவ்வளோதான், ஃபுல்லாக ஏறிடுச்சுல. இன்னும் ஏறணுமா? ஏறிச்சுன்னு நினைக்கிறேன். ஏறிச்சா? இன்னும் ஏறணுமா? ஏறிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்க்கு வந்து ஃபுல்லாக ஏறிடுச்சு. அவ்வளோதான், அப்படியே கிரீஸ் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் அவ்வளோதானே, இதில் வந்து பால்ஸ் வந்து ஃபில் பண்ணணுமா? இப்போ வந்து இது அடியில் கூடி நம்ம பால்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபோர்க்லேயே வந்து நம்ம வந்து பால்ஸை ஃபில் பண்ண மாதிரி ஏற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேலே லோ இன்னும் ஏற்றணுமா? செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ஃபோர்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோர்க்கில் மேலேயே வந்து நீங்கள் பால்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே வந்து ஃபில் பண்ணிவிட்டு புரியுதுங்களா? ஃபுல்லாக டைட்டாக ஏறிடுச்சு. பால்ஸ் வந்து இப்போ அடியில் ஏற்றிக்கலாமா? அதில் ஏற்றிக்கலாம். இதில் அடியில் ஏற்றுறதுக்கு அதில் ஏற்றிடுவோம், அதில் ஏற்றிடுவோம் ஃபஸ்ட்டு. நம்ம வந்து இதில் நம்ம இதில் பால்ஸ் ஏற்றுறதுக்கு நம்ம வந்து நம்ம இதில் ஏற்றிடலாம். இதில் ஏற்றுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம மக்காடை கோர்க்கணும். முதல் மேலே பால்ஸ் ஏற்றிடுமா? வந்து மேலே அப்பரில் வந்து நம்ம மேலே வந்து பால்ஸ் வந்து ஏற்றிடணும். மேலே அப்பரில் எத்தனை பால்ஸ் வரும்? 23 22 நமக்கு அது கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா 23. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23 பால்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். உங்கள் வீடியோ ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார், பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஃபுல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பால்ஸ் அப்படி பால்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம ஏற்றியாச்சு. இதில் எதுவும் கரெக்டாக வந்து நல்லா தடவி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ரீஸ் வச்சு தடவி பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக தெரியும் எத்தனை இருக்குன்னு. என்ன
ஒன்று 23 பால்ஸ் வந்து டாப் அப் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த அளவுக்கு நீங்கள் க்ரீஸ் எத்தி ஏற்றுனீங்கனாக்கா அந்த பால்ஸ் வந்து செதறாமல் இருக்கும். அதனால தான் வந்து இந்த அளவுக்கு நம்ம க்ரீஸ் வந்து பேக் பண்ணுறது பார்த்தீங்களா. 23 பால்ஸ் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோர்க்கில் தான் நம்ம ஏற்ற போகிறோம். ஃபோர்க்கு எடுத்துகிட்டு ஃபோர்க்கில் வந்து நம்ம இதே ஏற்றணும் பாருங்கள், ஃபோர்க்கு இது ஏற்றணும் பாருங்கள். இப்போ இந்த ஃபோர்க்கில் வந்து நம்ம ஏற்றுறதுக்கு முன்னாடி, நம்ம பால்ஸ் ஏற்றுறதுக்கு முன்னாடி மோல்டர்ஸஸுங்கிறப்ப வந்து நம்ம வந்து இந்த மக்காடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மக்காடை வந்து நம்ம மெயினாக வந்து ஏற்றணும். ஏற்றினதுக்கப்புறம் தான் வந்து அந்த பால்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இருக்கா மக்காடை வந்து உள்ளே ஃபிட் பண்ணி மக்காடுக்கு அந்த கிளாம்புலாம் வருமா? சரி ஓகே, இப்போ மக்காடில் அந்த இருக்கு பாருங்கள், மக்காடை ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த போல்டு எல்லாத்தையும் நம்ம மாட்டிடணும். இந்த போல்டில் தான் நம்ம மக்காடே இருக்கும், அதனால் போல்டு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு மக்காடு கிச்சன் டைட் ஆகிடும். இந்த போல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வாசர் இன்பில்டு, வாசர் போல்டு தான் இருக்கும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா வாசர் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த இருக்கு பாருங்கள், ராச்சரை வச்சு ஃபுல்லாக நீங்கள் டைட் பண்ணிடுங்க. இதோட மரம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்க் அசம்பிளிலே வந்துடும். டைட்டாக இருக்கும், டீயை போட்டுற வேண்டியதானே, ஒரு டீ சம்பி இடிக்குமோ? ஒரு சில போல்டு வந்து உங்களுக்கு டைட்டாக ஏறிடும், ஒரு சில போல்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓல்டர்ஸஸ் ரொம்ப. நம்ம டீ ஸ்டம்லாம் மாற்றலை, நம்ம ஃபோர் கிராஸர் கிட்டு, அதுபோக வந்து மக்காடு ஃப்ரெண்டு சீல்டு இது தான் மாற்றுறோம். டீ ஸ்டம் போட்டு கொஞ்சம் டைட் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு டைட் பண்ண முடியும். இன்னும் இறக்கணுமா உடனே? போதுமா? இல்லை இறக்கணும், இன்னும் வரணும். ஸ்பேனர் போதும். இதுவுமே இன்னும் கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணணும். இந்த கேப் இருக்குது, கண்ணு தான் பண்ணுமா? கண்ணு போடு, கண்ணு போட்டு அடி. கண்ணு போட்டோடனே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சு. போதுமா உடனே? மக்கள் டைட் செக் பண்ணிக்கோ. இது நல்லாயிருக்கான்னு பார்த்துக்கோ. மக்காடு டைட் ஆகிடுச்சா? ஓ, மக்காடு வந்து ஃபுல் டைட் ஆகிடுச்சு, சூப்பராகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம க்ரீஸ் பேக் பண்ணி பால்ஸ் வந்து ஏற்றலாம். போயிட்டு இதில் எத்தனை பால்ஸ் வரும்? இதில் வந்து 27 பால்ஸ் வரும் கீழே அடியில். ஏன்னா அடியில் எப்பயுமே பெருசாக இருக்கும், அதனால் வந்து 27 பால்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இருபத்தேழு பால்ஸ் வந்து இதில் மக்கள் ஏற்றினதுனால கொஞ்சம் இதில் தடவுறது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம இதை ஃபுல்லாக ஏற்றிடணும். டிஸ்டர்பாக இருக்கணும், மக்காடு ஏற்றணும். மக்காடு ஏற்றுறதுன்னா எத்தனை பால்ஸ் கலையணும்? ஆமாம், இப்போ வந்து நம்ம பால்ஸ் ஏற்றிட்டு கூட இப்போ மக்காடை ஏற்றணும்னு வைங்களேன், எதாவது பால்ஸ் ஏதாவது வந்து செதறிடும். அப்போ எதாவது செதறிடுச்சு அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால தான் மக்காடை வந்து முதல்ல ஏற்றிட்டோம்னா அவ்வளோதான், அப்படியே வந்து ஏற்றின அடுத்த செகண்டே வந்து நம்ம வந்து இதை வந்து அப்படியே வந்து ஃபோர்க்கில் ஏற்றிடலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ புதுசாக வியூவர்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி மேலும் மேலும் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் தாராளமாக டைப் பண்ணி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் சொல்லி தாராளமாக கேளுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணி தருவேன். ஓகே, நம்ம இப்போ பால்ஸ் வந்து ஏற்றியாச்சு. இந்த பால்ஸை வந்து கரெக்டாக வந்து எல்லா சைடும் வந்து இருக்கிற மாதிரி நம்ம கரெக்டாக அதை ஆர்கனைஸ் பண்ணி அதை ஒருங்கிணைக்கணும். எல்லா பாலும் ஒன்றா வந்துருச்சா? எத்தனை பால் இருக்குது? ஒரு பால் மட்டும் கம்மியாக இருக்கா? என்றைக்கும் ஒன்று வைக்கணுமா? ஓகே, அப்போ நம்ம 27 பால்ஸ் வந்து நம்ம 26 தான் இருக்கா? இன்னும் ஒன்றுங்க, இருபத்தேழு பால்ஸ் இருக்கா? ஓகே, இப்போ நம்ம 27 பால்ஸையும் நம்ம ஏற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஃபோர்க்கில் ஏற்ற போகிறோம். ஃபோர்க்கில் ஏற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், நல்லா இன்னும் மறுபடியும் வந்து அதில் வந்து க்ரீஸ் வச்சுக்கணும். ஏன்னா க்ரீஸ் வச்சிங்கன்னா தான் அது வந்து பால்ஸ் வந்து சிதறாமல் இருக்கும், நம்ம ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறமா இந்த ஃபோர்க் நட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோம். இப்போ நம்ம ஃபோர்க் ஏற்றுறதுக்கு முன்னாடி அதுக்குரிய நட்டு, டஸ்ட்டு கவரு எல்லாமே வந்து நம்ம எடுத்து வச்சுருவோம். ஓகே, அந்த நட்டு கவர்லாம் எடுத்துக்கானே, கவர் எல்லாமே டஸ்ட்டு கவர் எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ ஃபோர்க்கு இப்போ ஏற்ற போகிறோம், ஏற்றலாமா? ஓகே, எந்த நட்டு நான் போடணும் கூட போட்டுவிட்றேன். ஃபோர்க் வந்து நம்ம அடியிலேருந்து ஏற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி கேபிள் எதுவும் உள்ளே விடணுமா? எந்த கேபிள்? பிரேக் கேபிளா? பிரேக் கேபிளும் ஸ்பீடாமீட்டர் கேபிளும் வந்து நமக்கு உள்ளே விடுறதுக்கு இந்த அருக்கு பாருங்கள் மக்காவில் அந்த ஒரு ஓட்டை கொடுத்துருப்போம். ஸோ அந்த ரெண்டு கேபிளை மட்டும் அந்த ஓட்டக்களை விட்டுட்டு தான் நம்ம ஏற்றணும். ஃபோர்க் ஏற்றிட்டு நீங்கள் விடணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம கலட்டிட்டு அதை கரெக்டாக உள்ளே விட்டுக்கணும். அந்த மக்காலை மாட்டுறதுக்கு அது அந்த கேபிள் போடுறதுக்கு ஒரு ரப்பர், மக்காலை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு ஒரு ரப்பர் கொடுத்துருக்கோம். இல்லை ஒன்று கேபிள்குள்ளே விடாங்க, கேபிள்குள்ளே விட்டுட்டு லாஸ்ட்டாக கூட மாட்டி விட்டுருக்கலாம். கேபிள் ரெண்டே உள்ளே விடுவோம், என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ மக்கள் அவர் அந்த ரப்பர் எல்லாத்தையும் மாட்டியாச்சு நம்ம. ஓகே, கேபிளையும் உள்ளதை வந்து நம்ம உள்ளே விட்டாச்சு. இப்போ வந்து ஃபோர்க் வந்து அப்படி ஏற்றுறதான், அந்த பால்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு டைரெக்டாக வந்து ஃபோர்க் அசம்பிள் உள்ளே விட்டுட்டு கருப்பை கூப்பிடக்கூடியா? ஏங்க வாங்க, நான் உள்ளே விடுவேன். ஃபோர்க்கை வந்து ஏற்றிட்டு, ஆ கரெக்டாக ஏற்று லைட்டாக என்ன கொஞ்சம் இந்த சைடு
அவ்வளோதான். அவருக்கு வந்து கிச்சன் ஏற்றி வச்சு கேட்டதுக்கு அப்புறம் எந்த நட்டு பண்ணும் அடியில் பிடுறா, அடியில் பிடிச்சிக்கோ, மக்கட மட்டும் அடியில் அழுத்தி தூக்கி பிடிச்சிக்கோ. இப்போ வந்து இந்த பால்ஸ் வந்து வெளியே வராத அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் வச்சு கரெக்டாக லாக் பண்ணணும். ஒரு சார் பண்ண சொல்லலாம், அப்படியே பிடிச்சிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டஸ்ட்டு கவரை வச்சு ஃபோர்க் நட்டை வச்சு நம்ம டைட் பண்ணுறோம். புடி இவனை தூக்கி பிடி, தூக்கி பிடி, இறக்காத இது ஃபோர் கிரேசரோட டாப் நட்டு. ஆ, டாப் நட்டு தானே கீழே, இதுதான் கீழே வர அட்ஜஸ்ட் பண்ணுற நட்டு. ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபோருக்கு வந்து ஃபுல்லாக டைட் பண்ணி வச்சு அவனை விட சொல்லிடலாம்ல, விட்டுருவேன். இப்போ வந்து கரெக்டாக அந்த நட்டு வந்து ரிலீஸ் ஆகிற அளவுக்கு லாக் நட்டு ஒன்று போட்டுக்கோங்க. ஃபோருக்கு டைட்டாக இருக்கா, லாக் நட்டு போட்டு அதுக்கு மேலே ஒரு நட்டு வரும். இப்போ தேவைக்கு வந்து நீங்கள் லோடு கொடுத்தா லூஸ் ஆகும் உங்களுக்கு. புரியல, லோடு இதில் லோடு வந்ததுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுமா? கரெக்டாக லூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கு பாருங்க, சேக்கில் நல்லாயிருக்கா. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த நெட்டை வந்து நம்ம டைட் பண்ணி இதுதான் மெயின். இதை இதை டைட் பண்ணி டைட் பண்ண முடியும், டைட் பண்ணி இருக்கணும் பண்ணுங்க. டைட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு இருக்கு இருக்கு ஆகும். ஓகே, இப்போ டைட் பண்ணி இருக்கிட்டீங்க அப்படின்னா ஃபோருக்கு வந்து இருக்கா, ஃபோருக்கு வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு, கரெக்டாக இருக்குது. ஃபோருக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றியாச்சு. இதுக்கப்புறம் ஹேண்டில் பார் ஏற்றணுமா? இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டில் பார் வந்து கரெக்டாக அந்த ஃபோர்க் டீ ஸ்டாம்புக்கு நேராக அந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா அதில் ஏற்றணும். இதை பிடிச்சிக்கோ அந்த ஓட்டை நேரம். உட்காருங்க உட்காருங்கண்ணே உட்காருங்கண்ணே, உங்களுக்காண்டி தான், உங்களுக்காண்டி தான் அந்த ரூம், உட்காருங்க.
ஆமாம், நான் காலையில் சரி சொல்லிடுவோம். அவர் ஆஃபீஸர் வந்து இந்த நட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நட்டை வந்து நம்ம டீ ஸ்டம்பில் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹேண்டில் பார்க்க வந்து ஃபுல் டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணதுக்கப்புறம் வந்து அது வந்து சென்டர் நட்டு, இது வந்து சைடு நட்டு. சைடு நட்டு உள்ள போக மாட்டேங்க. சென்டர் நட்டு போட்டு நம்ம சைடு நட்டு போட்டு வந்து நம்ம டைட் பண்ண போகிறோம். ஓல்டு கூட வச்சு இருக்கா ஓகே. அந்த நெட் பண்ணிக்கிறீங்கன்னா நெட்டை ஃபுல் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து லாக் பண்ண போகிறீங்க. சாரோட ஜாப் கார்டு எடுத்துக்கோ எடுத்துக்கோ. ஓகே, இப்போ கொஞ்சம் ஹேண்டில் பார் வந்து ஃபுல் டைட் வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து நம்ம வந்து ஃபோர்க்கில் வந்து எல்லாத்தையும் நம்ம கலட்டி ஃபோர்க் ஒர்க்கு ஃபுல் ஒர்க்கு நம்ம பார்த்தாச்சு. ஃபுல்லாக ஏற்றியாச்சு, ஹேண்டில் பார் மாட்டியாச்சு. ஃபுல்லாக வந்து பாருங்கள், ஓல்டஸஸ் வண்டிக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் ஃபோர்க்கில் வந்து எல்லா பொம்மில் எல்லா வேலையும் பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம டயர் வந்து ஏற்ற போகிறோம். டயர் ஏற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து சீல்டு ஏற்ற போகிறோம். கேபிள்லாம் நீங்கள் எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ டயரை ஏற்றிட்டோம் அப்படின்னா இருக்குது பாருங்கள், ஃப்ரெண்டு டயர் இருக்குது, ஃப்ரெண்டு டயரு அந்த ஸ்லீவ் கப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஏற்ற போகிறோம். ஏற்றி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் அந்த டோர் கழட்டி வச்சுருப்பாங்க, அந்த டோரும் நம்ம மாற்றி தான் இருக்கும். டோர் நம்ம மாற்ற போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.